ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு களி ரெசிபி செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது. இதுக்கு முன்னாடி வந்து நான் கருப்பு உளுந்தை யூஸ் பண்ணி எப்படி களி ரெசிபி செய்யலாங்கிறத பற்றி போட்டிருப்பேன். இப்போ நாம் வெள்ளை உளுந்தை, தோல் நீக்கிய உளுந்தை யூஸ் பண்ணி எப்படி களி ரெசிபி செய்யலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உளுந்து சேர்த்துருக்கேன், ஒரு கப் இருக்கும். அதை நல்லா நம்ம மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கிற போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா பவுடராக கிடைக்கும். இனிப்பு சுவைக்காண்டி இன்றைக்கி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு சர்க்கரையை நல்லா கரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். இந்தளவு வந்துருச்சு, இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நாம் ஆறிருச்சு உளுந்து, அதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு பவுடரை அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜலிப்பு வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கிற போகிறோம். குருணை இல்லாமல் நம்மளுக்கு வந்து நல்லா மாவாக கிடைக்கணும். இப்போ எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி மாற்றி சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதோட நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகள் இல்லாமல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து களி கிண்டும் போது நம்மளுக்கு குட்டிகள் இல்லாமல் களி வந்து நல்லா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். நம்மளுக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கை விடாமல், இல்லாட்டா வந்து கட்டி கட்டியாக திறன்றும். இதோட உளுந்தோட வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம உளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டோம். வறுத்ததுனால உளுந்தோட ஸ்மெல் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா இருக்காது, பச்சை வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கட்டி ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் வச்சு. இதோட நம்ம வந்து லாஸ்ட்டாக இறக்குற டைமில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப நல்லது. பெண்களுக்கு வந்து இடுப்பு வலிக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி களி ரெசிபி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, வளரும் குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த மாதிரி களி ரெசிபியாக செஞ்சு ஊட்டி விட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நல்லா கொழுகொழுன்னு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த உளுந்தங்களி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.